வெல்கம் டு அமுதும் நலமும். தீபாவளி வந்தாச்சு, நிறைய பலகார வகைகள், நிறைய ஸ்வீட் வீட்டில் செய்ய ஆரம்பிச்சிருப்போம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்ப பாரம்பரியமான ஒரு பலகார வகை. இது செய்யறது ரொம்ப சுலபம், இதன் சுவையோ பிரமாதம். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி மடக்கு பணியாரம். குழல் முறுக்கு, சீப்பு முறுக்கு என சொல்வாங்க. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஒரு கிலோ பச்சரிசினா 100 கிராம் பாசிப்பருப்பு சேர்த்து அரைச்சிக்கணும். ஒரு தேங்காவோட தேங்காய் பால் எடுத்துருக்கு. கைப்பிடி அளவு கருப்பு எள்ளு, 7 ஏலக்காய், கொஞ்சமாக உப்பு, இது சுவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, 2 டீஸ்பூன் சோம்பு, 100 கிராம் சர்க்கரை. இப்போ மிக்சி ஜாரில் இந்த சோம்பையும் ஏலக்காயும் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கலாம். தேங்காய் பால் அடுப்பில் வச்சு லைட்டாக சூடு பண்ணலாம். கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்க்கரை நல்லா கலந்து விடலாம். கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ இந்த மாவில் எள்ள சேர்த்து நல்லா கிளறி விடலாம். பவுடர் பண்ணி வச்சிருக்க சோம்பு ஏலக்காய் தூளை இதில் கலந்து விட்டு நல்லா கிளறலாம். இந்த மடக்கு பணியாரத்தோட சுவை அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் இது தேங்காய் பாலில் பண்ணுறது தான். தண்ணி ஊற்றி பிசையாமல் தேங்காய் பால் ஊற்றி நல்லா பிசையணும். இலைகளாக பிசையாமல் நல்லா இறுக்கமான மாவாக பிசையணும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த மாவை நல்லா இறுக்கமான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸோட அளவையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், செக் பண்ணிக்கோங்க. மடக்கு பணியாரம் மாவு பிசைஞ்சாச்சு. எவ்வளோ கெட்டியமாக பிசைஞ்சிருக்கு பாருங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் மாவு பிசைஞ்சிக்கணும். எப்படி கையில் ஒட்டவே இல்லை. இப்போ இந்த மாவை குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டிக்கலாம். எல்லா மாவையும் உருண்டை போடலாம். எல்லா மாவையும் உருண்டை போட்டாச்சு. இப்போ அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி இது சூடாகட்டும். அதுக்குள்ளே உருட்டி வச்சுருக்க மாவை ஒரு பூழி அமுக்கிற கட்டையில் வச்சு அமுத்திக்கலாம். அமுத்துகிற மாவு வந்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மாவை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பு கொண்டு வந்ததும் அதை உங்களோட ஆட்காட்டி விரலில் வச்சு இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு கட்டவரில் வச்சு நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. நல்லா அமுங்கிடும். மடக்கு பணியாரம், குழல் முறுக்கு, இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடலாம். உங்களுக்கு கொய்யா இலை கிடைக்கும்னா அந்த கொய்யா இலையில் கூட இதை செய்யலாம். ஆக்சுவலாக இதை வந்து கொய்யா இலையில் வச்சு தான் மடக்குவாங்க. இது மடக்கிறதுனால தான் இதுக்கு பேர் மடக்கு பணியாரம்னு பேர் வந்துச்சு. பண்ட காலத்துலலாம் உரலில் அரிசியில் இடித்து தான் இந்த பலகாரம் செய்வாங்களாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. செஞ்சு வச்சுருக்க மடக்கு பணியாரத்தை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம்.
அடுப்பு வந்து மிதமான தீயில வச்சுக்கோங்க. அடியில் கலர் மாற ஆரம்பிக்கும் போது இதை திருப்பி போடுங்க. நல்லா ப்ரௌன் கலர், லைட் ப்ரௌன் கலர் வரும்போது இதை எடுத்துடலாம். எல்லாமே நல்லா கலர் மாறி வெந்து வந்திருக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். எண்ணெய் வடிகட்டி தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா மடக்கு பணியாரத்தையும் இதில் போட்டு பொறிச்சு எடுத்துக்க போகிறேன். மொறு மொறுப்பான மடக்கு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதோட சுவையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எவ்வளோ நாள் இது இருக்கோ அவ்வளோ நாளைக்கு இது டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு மாதம் முடியும் இது கெட்டு போகவே போகாது. வெளியிலே வச்சுருக்கலாம், எண்ணெய் குடிக்கவே இல்லை பாருங்கள். கலகலன்னு இந்த சவுண்டை கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐகான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்கள் கூட பேசுகிறேன்.